வணக்கம், திஸ் இஸ் ஆர் டீம் ஆஸ்பை டு அச்சீவ். நம்ம இன்றைக்கி ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஸ்வட் சர்வேக்ஷான். இது யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஒரு சிட்டியை எவ்வளோ கிளென்லினஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ரேங்க் கொடுக்குறாங்க. இதை மூணு குவார்ட்டர்ஸாக பண்ணுறாங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, மூணு குவார்ட்டர்ஸ்னால் எப்போ இப்போ என்னென்ன மந்தில் பண்ணுறாங்க அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் ஜூன், ஜூலை செப்டம்பர், அக்டோபர் டிசம்பர். எவ்வளோ மார்க்ஸ்னால் 2000 மார்க்ஸ், ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் 2000 மார்க்ஸ்க்கு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சிட்டிஸோட ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா 10 lakhs அபவ் இருக்கிற பாப்புலேஷனில் இண்டோர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, பிட்வீன் 10 lakhs இருக்கிற பாப்புலேஷனில் ஜம்ஷத்பூர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது ரெண்டும் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா இண்டோர் மத்திய பிரதேஷ்ல இருக்கு, ஜம்ஷத்பூர் ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன படித்தாலும் அதோட பேக்ரவுண்ட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட பேக்ரவுண்ட் என்ன, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு, செக்ரட்டரி யார் எப்போ, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். இந்த பேசிஸில் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன், அதாவது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் கம்பைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட டாஸ்க் ஃபோர்ஸ், அது யார் ஹெட் பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அத்தானு சக்கரவர்த்தி தான் இதை கம்பைல் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ அமௌண்ட் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1-2 lakh crores ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ்க்கு மட்டும். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி ஷேர் பண்ணுவாங்க சென்டர், ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்னா என்ன ரேஷியோன்னு பார்த்துக்கலாம். 39:39:22. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ தான் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிதி ஆயோகோட சிஇஓ யார், ஸ்ரீ அமிதாப் காந்த். நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இருப்பாங்க, நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரிஸ் இருப்பாங்க, தென் அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ரிப்போர்ட்டை கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக க்வெஸ்சன்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படின்னா கேரளா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா இதோட பேசிக்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 எப்படி பாஸ் ஆச்சு, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ December 12, 2019 நம்மளோட பிரசிடென்ட் அவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்க்கு அப்ரூவ் கொடுத்தாங்க. ஸோ அப்ரூவ் கொடுத்ததும் பில் வந்து ஆக்டாக நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. இது யார் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குது அப்படின்னா நான் முஸ்லீம் மைக்ரன்ஸ், அது எந்தெந்த கண்ட்ரியில இருந்து அப்படின்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். அது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்க்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கணும். அது என்ன டேட்னா December 31, 2014. ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன், அது வந்து நமக்கு என்னவா இருந்துச்சு முன்னாடி அப்படின்னா 11 இயர்ஸ் இருந்தால் தான் இங்கே வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போது 5 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மைக்ரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பர்பஸ், அதோட ஆக்ட் ஏன் என்னென்ன ரீஜனெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு அண்ட் ரிலீஜனல் எக்ஸம்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஆக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் அவங்க கண்ட்ரியில் ரிலீஜனால் சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்தியாவுக்காக ஷெல்டர் தேடி வரப்போ அவங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் எந்தெந்த ரீஜனெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 6th Schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வர ஏரியாஸும் அண்ட் இன்னர் லைன் பெர்மிட்டில் இருக்கிற ஏரியாஸும். அது என்னென்னு பார்த்தா அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, இது 6th Schedule இருக்கிறது. நெக்ஸ்ட் இன்னர் லைன் பெர்மிட்டில் பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாண்ட், இதெல்லாம் இன்னர் லைன் பெர்மிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜனல் எக்ஸம்ஷன்ஸ், அதாவது இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கம்யூனிட்டிஸ், அதாவது இவங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த 6 communities தவிர்த்து வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களால இங்கே வேலை பார்த்து இங்கே லேண்ட் வாங்கி செட்டில் ஆக முடியாது. ஸோ இதுதான் இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜேபியோட 2014 எலெக்ஷன்ஸோட மேனிஃபெஸ்டோவில் அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதா இருந்தது. பட் ஆனால் அந்த பில் வந்து அப்போ பாஸ் ஆகலை. ஸோ அதனால திருப்பி 2019 அந்த பில்லை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி அது இப்போ ஆக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பில்லில் என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ இதை சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இது கேரளா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கேரளாவை பற்றி ஒரு இது பார்ப்போம். ஸோ கேரளாவை பற்றினா அதோட சீஃப் மினிஸ்டர் பற்றி படிங்க, கவர்னர், அதோட கேபிட்டல் என்ன, அதோட என்னென்ன ரிவர்ஸ் போகுது அப்படிங்கிறது நமக்கு மெயின். கண்டிப்பாக ரிவர்ஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ ரிவர்ஸையும் நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மிலிட்ரி அஃபேர்ஸ்க்காக. இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நம்மளோட ஜென்ரல் பிபின் ராவத் அவங்க தான். ஸோ இவங்க எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா மூணு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இது எல்லாத்துக்கூட யூனிட்டிக்காக இவங்க ஒர்க் பண்ணுவாங்க.
இப்போ புதுசாக கிரியேட் பண்ண மிலிட்ரி அஃபேர்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிஃப்த் டிபார்ட்மெண்ட். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஆல்ரெடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், செகண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், தேர்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர். ஸோ இதுக்கு கீழே இப்போ புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம இதில் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மற்ற த்ரீ ஃபோர்ஸஸ்க்கான சீஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். டெல்லியில் பிரகதி மைதான் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருந்தது இல்லையா, அதை இப்போ சுப்ரீம் கோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஒரு டிமாண்ட் வச்சுருந்தாங்க, ஸோ அதுக்காக நம்ம இதை ரீநேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேறு என்னென்னலாம் அந்த கமிட்டி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முக்கர்பா சவுக் அண்ட் அதோட ஃப்ளைஓவர் அதை வந்து கேப்டன் விக்ரம் பத்ரா அப்படிங்கிற பேருக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பி ரோடோட பேரை ஆச்சாரியா ஸ்ரீ மகாபிரக்யா மார்க்கணும், லஜ்பத் நகர் ஃப்ளைஓவரை ஜுலேலா சேத் அப்படின்னு ரீநேம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டோட ரீநேமிங் கமிட்டியில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட லெப்டினன்ட் கவர்னர் அனில் பைஜால், அதுக்கப்புறம் நம்மளோட கமிட்டி ஹெட் யார் அப்படின்னா டெபுட்டி சிஎம் மணீஷ் சிசோடியா, அதுக்கு கூட 34 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் விக்ரம் பத்ரா பற்றி பார்ப்போம். ஸோ கேப்டன் விக்ரம் பத்ரா இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, கார்கில் வாரில் இறந்துட்டார். ஸோ இவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க, பரம்வீர் சக்ரா. ஸோ 1999 கார்கில் வார் நடந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டெல்லியோட பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, 14th குளோபல் ஹெல்த் கேர் சம்மிட் 2021 நடக்க போகுது. இது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கன்னா வைசாக்கில் நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திரா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சம்மிட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சம்மிட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, த அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது ஏஏபிஐ, இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா, நம்ம விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது. இந்த சம்மிட் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஏஐபிஐ மெடிக்கல் அசோசியேஷன்ஸோட கொலாபரேஷனில் சேவிக் ப்ரோக்ராம் அண்ட் சிபிஆர் ஏஐடி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏஐபிஐ பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1984. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா யூஎஸில் இருக்குது. பிரசிடென்ட் வந்து சுதாகர் ஜோனால் லகடா. ஸோ இவர் எந்த இயர்க்கு அப்படின்னா 2020-21 தான். இதோட ஜான்வரி 1st வீக்கோட பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, Aspire2Achieve சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வரும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.